ஏன் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, என் சேனலில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலோ பெல் பட்டன் நமக்கு கிளிக் பண்ணாலோ அதெல்லாம் பண்ணி விட்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு கண்டென்ட் வொர்த்தா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வொர்த் பயங்கரமாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்குனாலதான் கண்டென்ட்ட நிறைய பேரு டைம் ஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் யோசிப்பாங்க ஒரு வீடியோக்கு. ஒரு வொர்த்தான கண்டென்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா வியூவர் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டென்ட் இல்லாம வீடியோ போட்டா அந்த வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க, மிச்சம் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மாதிரி தான். பட் நீங்க கண்டினியூஸா உங்களுக்கு வர்த்தியான கண்டென்ட் வீடியோஸா போட்டீங்கன்னா கண்டிப்பா 10 பேர் பாக்குறாங்கன்னா அதுல 5 பேர் அது கண்டிப்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்மா சொல்லலாம். அதுவும் மோஸ்ட்லி யூடியூப் சேனல் உருவாக்குறீங்கன்னா அந்த சேனல்ல வந்து என்ன கண்டென்ட் போடலான்னு பாதி பேர் தலைவலியில தூச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இல்லாத வீடியோவே இல்லைன்னு தான் சொல்லியாங்க. எல்லா விதமான வீடியோஸும் இருக்கு. நம்ம இந்த கண்டென்ட்டை பத்தி யோசிச்சா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா அதுல இருந்து ஒரு 100 பேர் வந்து வீடியோஸ் அதை பத்தி போட்டிருப்பாங்க. வேற ஏதாவது யோசிச்சா அதுல 1000 பேர் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த கண்டென்ட் எடுத்தாலும் அதுக்கான வீடியோஸ் யூடியூப்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப அதை போட்டோம்னா அதை காப்பின்னு யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்துல அந்த கண்டென்ட்டை பத்தி பேச மாட்டோம். சோ ஒருத்தர் அதை பத்தி டாபிக் எடுத்தாருன்னா அந்த டாபிக் 1000 பேர் கூட போடலாம். பட் அதே மாதிரியே பேசக்கூடாது. நீங்க உங்க ஸ்டைல பேசுங்க, உங்க ஸ்டைல புரிய வைங்க, அந்த மாதிரி பிடிச்சா காப்பியே இல்லதான். இப்ப ஒரு டாபிக் நீங்க எடுக்கிறீங்கன்னா யாராவது பேசியிருப்பாங்க, அந்த டாபிக் பேசியிருப்பாங்க, அந்த டாபிக் வழியா ஒரு 50% தான் புரிய வரும். பட் நீங்க பேசுனீங்க, உங்க ஸ்டைல பேசுனீங்கன்னா ஒரு 50% அது ஃபுல்லா கிளியரா புரிய வரும். அதனாலதான் எந்த டாபிக் எடுத்தாலும் பேசுங்க, பிரச்சனையே இல்லை. பட் அவர் வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறது இல்லை, அவர் பேசுறது மொத்தமா எடுத்து அப்படியே பேசுறது, இதெல்லாம் தான் காப்பி. சோ இது ரெக்கார்ட் பண்ணி போடுறத தவிர நீங்க எதை வேணாலும் பண்ணாலும் கண்டென்ட் தான். சோ வியூவர்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப்ல இல்லாத வீடியோஸ் இல்லைன்னு சொன்னாலே, நீங்க வந்து ஒரு மொபைல் எப்படி வாங்குறது, அந்த மொபைலை எப்படி ஆன் பண்றது, ஆன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்றது, கான்ஃபிகர் பண்ணிட்டு சார் பிளே ஸ்டோர்ல போய் எப்படி யூடியூப்பை டவுன்லோட் பண்றது, டவுன்லோட் பண்ணிட்டு அதை எப்படி லாகின் பண்றது, லாகின் பண்ணிட்டு எப்படி சேனல் கிரியேட் பண்றது, சேனல் கிரியேட் பண்ணிட்டு எப்படி மிஸ்டர் ஸ்டார்டர் சேனலை சர்ச் பண்றது, மிஸ்டர் ஸ்டார்டர் சேனலுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்றதுன்னு ரொம்ப ஓராபுறமும். சரி ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணாலே எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாங்க. அது ஒரு சேனல் மட்டும் இருக்காது, பல சேனல்ஸ்ல ஒவ்வொரு வீடியோவும் இதை பத்தி டியூட்டோரியல்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்க அதை பத்தி கத்துக்கலாம். சோ இதை பத்தி இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. யூடியூப்ல பல பில்லியன் வீடியோஸ் இருக்கு. சோ அதுல கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ் கூட நிறையவே இருக்கும். சோ நீங்க எந்த கண்டென்ட் எடுத்தாலும் யூடியூப்ல அதுக்கான வீடியோஸ் ஏக்கச்சக்கமாவே நிறைய இருக்கும். சோ நீங்க போடுறது எல்லாமே காப்பி தான். பட் மத்தவங்க காப்பின்னு சொன்னா அதை ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க, இருந்தாலும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. சோ நீங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு தோணுது கண்டென்ட் தான் என்ன போடணும்னு தோணும். சோ அதனால நீங்க கூகுள்ல என்ன விச் கண்டென்ட் ஷுட் பி யூஸ் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணுவீங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேனல் கிரியேட் பண்ணோடனே என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணலாம் தான் சர்ச் பண்ணேன். அதுல வந்து கூகுள் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணும், கேமிங்க பத்தி போடுங்க, சேலஞ்ச் வீடியோஸ் போடுங்க, பிளாக் போடுங்க, டெக்னாலஜி பத்தி போடுங்கன்னு பல விஷயங்களும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதுல உங்களுக்கு எது பெஸ்டா தோணுதோ, இல்ல என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்க ட்ரை பண்ணி கண்டிப்பா நிறைய வீடியோஸ் போட்டீங்கன்னா வியூஸ் பிடிச்சி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. முடி காமெடியாதுல, சரி ஓகே, இருந்தாலும் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு கேஜெட்ஸ பத்தி ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அதுலயும் எனக்கு ஆசை இருக்கு பிடிக்கும் சொன்னீங்கன்னா நீங்க கேஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து நிறைய ஊருக்கு போய் அதை பத்தி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக் வீடியோஸ் போடலாம். எனக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிராயிங் வீடியோஸ் போடலாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கண்டென்ட் எது இன்ட்ரெஸ்டா இருக்கும் நீங்க அதுவே கண்டென்ட் ஆக்கி வீடியோஸ் போட்டாலே கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு அது பிடிச்சா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 10 வியூஸ் 20 வியூஸ் இவ்வளவுதான் வருது உங்க வீடியோஸ், நீங்க நிறைய 100-200 வீடியோஸ் போட்டும் இவ்வளவுதான் வருதுன்னா நீங்க நிறுத்திடாதீங்க வீடியோ போட. ஏன்னா யூடியூப் ப்ரெடிக்ஷன் படி இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல டிவி ஷோஸ்ல இருக்கு நடிக்கிற எல்லாருமே யூடியூப்ல வந்துருவாங்க. சோ டிவி பாக்குற வியூஸ்
யூடியூப்ல தான் வருவாங்க. அப்படிங்கிறப்ப வியூவர்ஸோட லெவல் அதிகமாயிடும். ஸோ எல்லா சேனலுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வீடியோ போட்டாலே அது வந்து கண்டிப்பாக 100-200 வியூஸ் ரீச் ஆக கூட நிறைய சான்சஸ் இருக்கு. வியூஸ் அந்த அளவுக்கு ஏறிடுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ் தொடர்ந்து போடுங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்க வீடியோக்கு வைரல் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் ஆகும். ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், திங்க் கண்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்.